மட்டும் கூட எழுதலாம். எப்பவுமே எது இங்க ஒரு அமௌண்ட் இங்க வேற அமௌண்ட் எழுதவே கூடாது. அதாவது நீங்க இப்ப 500 எழுதி இங்க 5000 மட்டும் மாத்தி எழுதிட கூடாது. இங்க 500 போட்டா இங்க 500 தான் போடணும். எப்பவுமே எதை வச்சு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்கன்னா எழுத்தால என்ன எழுதி இருக்கோ அதுபடிதான் பணம் கொடுப்பாங்க, சரியா? அதனால எழுத்தால எழுதுறதுதான் கணக்கு. இங்க ரெண்டுலயுமே கையெழுத்து இருக்கணும், ரெண்டுலயுமே ஒரே அமௌண்ட் இருக்கணும். அப்புறம் வந்து கீழே கையொப்பம்னு இருக்கு பாருங்க, கணக்கு வைத்திருப்பவர் கையொப்பம். முன்னாடி ஒரு இங்க ஒரு கையெழுத்து போடணும். எப்பவுமே பணம் எடுக்கும் போது ரெண்டு கையெழுத்து போடணும். பணம் போடுற படிவத்துல ஒரே ஒரு கையெழுத்து தான், பணம் எடுக்கிறதுல வந்து ரெண்டு கையெழுத்து. முன்னாடி ஒண்ணு, பின்னாடி எழுத்து இருப்பாங்க எல்லாரும். பின்னாடி வந்து இந்த கரெக்டாக கட்டங்கடமா இருக்குல்ல அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவோ அது எழுதிக்கலாம். பாத்துருக்கீங்க, யூஸ் பண்ணிருக்கீங்களா? யாராவது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏடிஎம் கார்டு என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கார்டு உங்களுக்கு பணம், அதாவது உங்களுக்கு 18 ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க, ஏடிஎம் கார்டுன்னு சொல்லி. நீங்க பேங்க்கு வராமலே, இப்போ பேங்க் லீவுனா என்ன பண்ணணும்னா, அந்த கார்டை யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு அர்ஜென்டா அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி. நிறைய இடத்துல ஏடிஎம் மிஷின் பாத்திருக்கீங்களா? ஏடிஎம் வெளியிலே இருக்கும், பொங்கலுக்கு கூட பார்த்துருப்போம். ஏடிஎம் அந்த கார்டை வந்து அந்த மிஷின்ல போட்டு அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ரகசிய நம்பர் இருக்கும். அந்த ரகசிய நம்பர் போட்டால் உங்க இதே கணக்கு படிவத்துல இருந்து நம்ம எழுதி எடுக்கிறோம்ல, எழுதி எடுக்கிறதுக்கு பேரா நம்ம ஏடிஎம்ல எடுத்துட்டா அது அப்படியே வந்து நமக்கு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து குறைஞ்சு நம்ம கைக்கு வந்து அந்த மிஷின்ல இருந்தே பணம் கொடுத்துரும், சரியா? அதுதான் வந்து ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா 18 ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டும் இதுவும் கொடுப்பாங்க, சரியா? ஆனா நீங்க கணக்கு ஓபன் பண்றது வந்து நீங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே கணக்கு ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். பணம் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க 18 ஆகுற வரையா நீங்க உள்ள வந்து தான் எழுதி கொடுத்து பணம் எடுத்துக்கிறது மாதிரி இருக்கும், சரியா? இதுதான் வந்து பணம் எடுக்கிறது போறது பேங்க்ல வந்து. இது ரெண்டு தான் முக்கியமான இது, இதை தவிர நிறையதான் இருக்குது, சரியா? கள்ள நோட்டு கண்டு சரி பத்தொன்பது. இப்போ ஸ்கூல் படிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே பெரிய அத்தியாவசியம் தேவைப்படாது. நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு இது கல்லூரி போவீங்களா? எல்லாரும் காலேஜ் படிக்கும் போது அங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபீஸ்லாம் வந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு பேங்கே வந்து இது பண்ணுவாங்க. அதாவது நீங்க என்ன டிகிரி படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லோன் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. இப்போ டாக்டர்னா தனி, இன்ஜினியரிங் போனீங்கன்னா அதுக்கு தனி. அதுக்குன்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஒரு வெப்சைட் போர்ட்டல் ஒன்று இருக்கு, சேவா போர்ட்டல்னு சொல்லி ஒன்று. அந்த அதில் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க எந்த பேங்க் விரும்புறீங்களோ அந்த பேங்க் போய் கொடுத்துட்டு உங்க நீங்க என்ன எந்த காலேஜில் படிக்கிறீங்க அந்த அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு லோன் வந்து கொடுப்பாங்க, சரியா? பின்னாடி பாருங்க, அந்த சிலிண்டர் கீழே பாருங்க ஏடிஎம் கார்டு பிளாக்கிங் நம்பர் இருக்கு பாருங்க. இது வந்து ஆன்லைன்லயே இந்த நம்பர் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே இருக்கும். ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனி கஸ்டமர் கேர் நம்பர் வச்சிருப்பாங்க. உடனே நம்ம தொடர்ந்த உடனே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணி மொதல் வந்து அந்த அந்த கார்டை வந்து பிளாக் பண்ணணும். ஏன் கார்டை பிளாக் பண்ணணும்னா, உங்க ரகசிய நம்பர் யாருக்கும் தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு தெரியாமலே யாராவது உங்க ரகசிய நம்பர் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த கார்டை எடுத்து அவங்க தவறா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க முதல்ல கார்டு தொலைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, உடனே பேங்க் நீங்க டக்குன்னு ஒரு பேங்கை வந்து அணுக முடியாது. அதனாலதான் இந்த கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க அவங்க டீடைல்ஸ் கேட்பாங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன, அவங்க பேர் என்ன, அவங்க எதனால பிளாக் பண்றீங்க, அதனால எல்லாம் கேட்டுட்டு அதை உடனே பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேங்க்கு வந்துட்டு புது கார்டுக்கு எழுதி கொடுக்கணும்.